ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாயிஸ்டர் ஸ்பேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டியான ஒரு கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் வந்து கேரட் பொரியல் அப்படின்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நீல வகையில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டில் வந்து பீட்டா கேரட்டின், ஃபைபர், அதே மாதிரி விட்டமின் K1, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உணவில் வந்து கண்டிப்பாக கேரட் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதை சேர்த்துட்டு 1/2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேரட்டை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, லேசாக மலர்ந்த மாதிரி வெந்தால் போதும். அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றி இப்போ வேக விட்டுறலாம். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும், இப்போ அதோட சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லைனா நீங்கள் தண்ணியை லேசாக தெளித்து கூட நீங்கள் வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து வத்துறதுக்கும் இந்த கேரட் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு குக் ஆயிடுச்சு. லேசாக வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். கேரட் பொரியலுக்கு பாசிப்பருப்பை சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பொரியல் அதே மாதிரி கோஸ் பொரியலுக்கெலாம் பாசிப்பருப்பு தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க தண்ணியும் நல்லா வந்து இறிஞ்சி நல்லா வத்தி வந்துட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மிச்சம் இருந்து தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த பருப்பு கேரட் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நீங்கள் எப்படி கூட ஆஃப் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் திருவல் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் திருவல் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட அடம் பிடிப்பாங்க இல்லையா பொரியல் சாப்பிட்றதுக்கெலாம், அவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.